புலமைப்பரிசு தருவிக்கையை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள். வினா இலக்கம் 4. ஒரு விவசாயி மா பலா வாழை என்று ஒழுங்கு 85 மரக்கன்றுகளை நடுகின்றான். ஒரு மாங்கன்றின் விலை 12 ரூபாயின் மாங்கன்றுகளுக்காக செலவழித்த மொத்த பணம் யாது? அப்பிள்ளையில் மா பலா வாழை என்று 3 மரங்களை நடுறேன், என்ன மா பலா மாலை என்று ஒழுங்குல நடுறேன், முதலாவது மா, இரண்டாவது பலா வாழை, மொத்தமாக 85 மரக்கன்றுகள் நடப்படுது. அப்ப மாங்கன்ற விதை தந்து மாங்கன்ற மொத்த திரவடித்த பணத்தை கேட்டா அப்படியே எங்களுக்கு ஒரு மாங்கன்ற விதை தெரியும். அப்ப எத்தனை மாங்கன்றுகள் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க மாங்கன்றுகள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும், ரைட்டா? மாங்கன்ற எண்ணிக்கையை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? இப்ப என்ன ஓர்டர்ல இருக்குது அது எழுதுவோம். மா பலா வாழை, திருப்பி என்ன வரும்? மா பலா வாழை என்று ஒன்று வரும். அப்ப ஒரு தொகுதியில எத்தனை பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள்? 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப 3 அளவு இருக்கணும். மாவெலா வாழை, மாவெலா வாழை. ஒரு தொகுதி தொகுதியா பார்த்தோம்னா 3 முண்டை திருப்பி வரும். அப்ப 85 என்ன செய்யணும்? முதல் 3 அளவு பிரிக்கும். 3 அளவு பிரிச்சா பிள்ளைகள் 3 × 2 6, 8 6 போன எத்தனை மிச்சம்? 2. இந்த 5 கூட இருக்குங்க பிள்ளைகள், 8 × 24 1 மிச்சம். அப்ப இப்படி எத்தனை தொகுதிகள் இருக்குது? இத மாதிரி 28 தொகுதிகள் இருக்குது. 28 தொகுதிகள் இருக்கு. அதோட எத்தனை மிச்சம்? 1. அப்ப மா பலா வாழை அடுத்த 1 மிச்சம் என்ன? அப்ப அது என்னவா வரும்? மாவா வரும். அதுதான் இந்த 1. சரி, இந்த 1 என்ன மிச்சம்? மா பலா வாழை. அடுத்த திருப்பி என்ன வரும்? மா வரும். அதோட முடியும், ரைட்டா? அதோட முடிஞ்சிடும். அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப 28 தொகுதி இருக்குது. இப்ப 28 தொகுதியிலையும் 28 மாங்கன்று இருக்கும். இப்ப 28 மாங்கன்று கடைசி எண்ணத்துல முடியுது, ஒரு மாங்கன்றுல முடியுது. அப்ப உண்ட கூட்டுங்க, 21 × 29. அப்ப மொத்தமாக மொத்த மாங்கன்றுகள் எண்ணிக்கை எவ்வளவு? மாங்கன்றுகள் எண்ணிக்கை 29. அப்ப மொத்த மாங்கன்றுகள் 29டா. ஒரு மாங்கன்ற விலை 12 ரூபாய். அப்ப 29 12 பெருக்குங்க அப்படின்னு தந்துருக்காங்க. ஒரு மாங்கன்ற விலை 12 ரூபாய், 12 பெருக்குங்க. 9 18 கெட்ட போட்டு 1 மிச்சம், 2 × 4 உண்டை போட்டு 5, 9 2 கூட்டுங்க அப்படியே 8 9 10 14 நாளை போட்டு 1 மிச்சம், 2 × 3 340 ரூபா மொத்தமாக விட அப்படியே 340 ரூபா. அப்ப ரெண்டாவது விட பிள்ளைகள் இந்த சேனலை வந்து இந்த கோகுல் சார் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகள். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்றா தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். அதோட இல்லை, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்றா தான் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்றா அப்படியே சேரு கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும். சேர் கணக்க வீடியோஸ் உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பேன். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க தானே பிள்ளைகள்? அப்போ இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா தான் உங்களை மாதிரி மற்ற பிள்ளைகளும் பார்ப்பாங்க, ரைட்டா? ஓகே, நன்றி நன்றி பிள்ளைகள்.